ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. புத்தம் புதிய தகவலுக்கு. பொதுவாக வந்து அரசு திட்டங்களில் எல்லாமே வந்து ரொம்பவும் அடிப்படையானது, சரிங்களா? அதில் வந்து ரூல்னு ஒன்று இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துறவங்க சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கங்களேன், இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, ஜியோ என்ன சொல்லுதோ அதான் கேட்பேன். அதான் வந்து உண்மை, ஜியோ சொல்றதான் கேட்கணும். என்னோட விருப்பு வெறுப்பு, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து பேங்க் மாதிரி உட்காருங்களேன். இப்போ வங்கிகளுக்கு என்ன ஒரே ஒரு சட்டத்திட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வணங்க, இப்போ ஒரு சாதாரண இங்கே சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி இருக்குது அப்படின்னா, சங்கரன் கோயிலில் இருக்க வங்கி மேலாளர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து யாரோட டிசிஷன் அப்படின்னா, அந்த மேனேஜரோட டிசிஷன் அப்படிங்கிறத அந்த வங்கியோட சட்டத்திட்டம். வங்கிக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க, ஒரு சில நேரம் அந்த வங்கியோட சட்டத்திட்டத்தையும் மீறி பண்ணுறதா இருந்தால் அது அந்த மேனேஜர் பொறுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட்டா? அதே மாதிரி அடிப்படை தாங்க இதில் இருக்கு. அதில் என்னன்னா, அந்த தனிப்பட்ட நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாருன்னு வைங்க, அவர் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மைக்கு அந்த மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன், இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பேர் நிலம் இங்கே வச்சுருக்காங்க, செங்கோட்டை ஏரியாவில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தங்கியிருக்கிறது ஃபுல்லாக சென்னையில். இப்போ அவங்களால வைக்க, அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவங்க வைக்கக்கூடாது அப்படி தானேங்க? அப்படி கிடையாது, சிட்டா தாங்க முக்கியம். சிட்டா ஆதார் கார்டு இல்லை, சிட்டா தான் அடிப்படை. அரசாங்கத்தோட அடிப்படை வந்து சிட்டா, விவசாயியோட முகவரி வந்து சிட்டா, அதோட உப விஷயம் வந்து அடங்கல். சிட்டாவும் நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் வந்து அழகேசன், உங்கள் அப்பா பேர் பழனிசாமி அப்படிங்கிறதோட உறவை காட்டுறது. பழனிசாமியோட மகன் அழகேசன் அப்படிங்கிறது உறவு, அதான் வந்து நீங்கள் முன்னாடி நிற்கிற ஆளோட முதல் தகுதி. ரெண்டாவது தகுதி அந்த ஊர், அது ஒன்றியம், அது மாவட்டம், இதுதான் அடிப்படை. அதோட அடுத்த டாக்குமெண்ட்டு தான் வந்து அடங்கல், உங்கள் நிலத்தில் என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறது அடங்கல். ஆதார் கார்டுங்கிறது வந்து மேட்சிங்காக இணைக்கப்படக்கூடிய உபரி தகவல். இதில் வேற யாராவது மாற்றி செஞ்சுருந்தாங்கன்னா அது தனிநபரோட தப்பு, அவர் செய்யக்கூடாது, நியாயத்துக்கு அவர் செய்யக்கூடாது. அது வேணால் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் வந்து அடுத்த முறை ஏதாவது செய்யும்போது கிளாரிஃபிகேஷன் வேணால் நீங்கள் இதை இப்படி கூட செய்யலாம். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கிராமத்தில் இருக்கிறவர் அப்படி பண்ணார்னா, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அதிகாரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர் அவருக்கு சொல்லிடுவார், யோ இப்படி இல்லையா, இப்படி மாற்றி அப்படின்னு சொல்லிடுவார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, விவசாயியோட முகவரி வந்து சிட்டா. நீங்கள் அங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து, இப்போ நான் இப்படி இப்படி பேசுவோம், நான் வந்து அரசு ஊழியருங்க, எங்கள் அப்பா வந்து இந்த ஊருக்காரரு, நான் இங்கே தோட்டம் வச்சுருக்கேன், என்னையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, நான் மாறி போய் பல்லடத்தில் செட்டில் ஆகிட்டேன், அப்படின்னா நான் இங்கே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? அது வந்து திருப்பி சொல்கிறேங்க, திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு அரசு திட்டங்களில் உங்களுக்கு ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னு நான் அதுன்னு சொல்லலைங்க, கூட்டுறவுத்துறைன்னு சொல்லிங்க. இந்த இதில் இருக்கக்கூடிய யாருக்கிட்ட எந்த ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், அடுத்து தொடர்பு கொள்ள வேண்டியவங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அளவிலான அதிகாரிகள் அல்லது மாவட்ட அளவிலான அதிகாரிகள், அவங்கள தொடர்பு பண்ணணும். அதுக்கு மீறி போச்சா டக்குன்னு போய் கலெக்டரை பார்த்தணும். கலெக்டர் தாங்க சேர்மன், கண்டிப்பாக அது பார்க்கணுங்க. இந்த வருவாய்த்துறையை பொறுத்துள்ள அனைத்து வித பட்டா மாறுதல்கள், உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் இவங்க தான் அடிப்படை. அதே மாதிரி ஊரக வளர்ச்சி முகமை, இவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்கள் ஊர் கட்டுமானத்தை கையில் வச்சுருக்கவங்க இவங்க தான். பிடிஓ ஆஃபீஸ் அவங்க தான் கட்டுமானத்தை கையில் வச்சுருக்கவங்க. அவங்களுக்கு அவங்கள்ட்ட வேணுங்கிறத இங்கே வாங்கிக்கணும். மின்சாரத்துறை உங்களுக்கு தெரியும், கூட்டுறவுத்துறை, இந்த கீழே இருக்க துறைகள் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இருக்க விவசாயிகள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு துறையோட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியோட ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும், ரைட்டுங்களா? அதுதான் உங்களோட அடிப்படை தேவை. அதுக்கு தான் நான் இந்த ஸ்லைடை காட்டியிருக்கேன். இப்போ வேளாண்மை துறை அப்படின்னா,
உங்க பகுதியோட ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் உதவி வேளாண்மை அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட நம்பர் என்னன்னு வாங்கி வச்சுக்கணும். இவர் வந்து உதவி தோட்டக்கலை அலுவலர், அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். இவர் வந்து உதவி பொறியாளர், யாரு, அவர் நம்பர் வாங்கிக்கணும். கால்நடை துறை உதவி மருத்துவ அலுவலர், யார். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் இருப்பாங்க. அது பட்டு வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், மீன் வளர்ச்சித்துறை, ஒவ்வொருத்தரோட நம்பரை வாங்கி வச்சாலே விவசாயிகள் பாதி ஜெயிச்சிருவீங்க. நம்பரே இல்லாமல் யாரை போய் தொடர்பு கொள்ளணும் தெரியாமல் அங்கே இங்கே அல்லாடக்கூடாதுங்க. ஒரு நேரம் அலைஞ்சாவது எல்லாரோட நம்பரை வாங்கி வச்சுக்கணும். இன்னொன்று சொல்கிறேங்க, வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட அலுவலக நம்பர், அலுவலக நம்பரை வாங்கி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், யாரும் நம்மளை ஏமாத்தாமல் இருக்கணும். எந்த ஒரு சட்டத்திட்டம் சொன்னாலும் அது சரியா தவறா, என்னை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால், என்னை பாதிக்காமல் இருக்கிற வரையில் நம்ம நடந்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து இங்கே இருக்க விவசாயிகள், இங்கே இருக்கிற நபர்களோட மொபைல் நம்பரை வாங்கி வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை. சரியா? ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு